हेलो हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா மட்டன் லிவர் ஃப்ரை ரொம்பவே சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஈரல் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு thin லேயரா இருக்கும், அது எல்லாமே பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஏன் இந்த மாதிரி பீல் பண்றோம் அப்படினா அப்பதான் குக்காய் சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும், இல்லனா கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இத எல்லாமே இப்ப க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயமா இருந்தா 1/2 கை அளவுக்கு பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, சீரகம் தூள், பெப்பர் பவுடர், chili பவுடர், கரம் மசாலா பவுடர். இப்போ இதெல்லாம்மே வெச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு குக்கர்ல நம்ம செய்ய போறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கழுவி வச்சிருக்கிற ஈரல் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு 1 மினிட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஈரலில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாமே வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற டொமேட்டோஸை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா மசாலா ஐட்டம்ஸ் இதில் சேர்த்திக்கலாம். ½ ஸ்பூன் chili பவுடர் சேர்த்திக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகம் பவுடர். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் பவுடரும் சேர்த்திக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்க்கறனால நல்லா ஃப்ளேவரும் நல்லா கலரும் கொடுக்கும். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இது இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போவே எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக 1/2 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. ரொம்பவே சின்ன கிளாஸில் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கிரேவி நல்லா திக்காக ஆகும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 விசில் விட்டு நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சில்லிஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்தி 1 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. கேலரி விட்டுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈரல் கிரேவி வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.